ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் மை லைஃப். நெக்ஸ்ட் டோர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திவ்யா மேரி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட் இயரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னை பற்றி அண்ட் இந்த சேனல் எதை பற்றி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதை படிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் இம்பார்ட்டண்ட். அதை நம்ம ஈஸியாக கடந்துட்டோம்னா நம்மளுக்கு வாழ்கிற வாழ்க்கை மிச்சம் 50-60 இயர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கான அடிப்படை வந்து அந்த 50-60 இயர்ஸ் வாழ போகிற வாழ்க்கைக்கு அடிப்படையே வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் தான். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 மந்த்ஸ் வந்து கேப் நார்மலாக இருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து பொண்ணும் பையனும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன தான் நம்ம ஃபோனில் பேசினாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரியாலிட்டியே வேறு. நம்ம ஃபோனில் பேசும்போது ஒரு ஃபேண்டசி உலகத்தில் இருப்போம். நம்ம வந்து லவ் பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு புதுசாக நம்ம ஒரு வாழ்க்கையை லீட் பண்ண போகிறோம் ஒரு பர்சன் கூட அப்படிங்கிற ஒரு ஜாலியிலே இருப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும், யார் வந்து யார் மணியில் யார் இப்போ ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்கன்னா யார் மணியில் வந்து வீட்டை பார்த்துக்கிறது, யார் மணியில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் சின்ன சின்ன இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது சகஜம்தான். அண்ட் மெயினாக வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அதாவது இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்கன்றதுனால நீங்கள் ஜாலியாக சொல்கிற விஷயம் வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க ஜாலியாக சொல்கிற விஷயம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து கம்பேரிசன். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இப்போ ஹஸ்பண்ட்ஸாக இருந்தால் வந்து அம்மாக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஒய்ஃப் வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒய்ஃபாக இருந்தால் எங்கள் அப்பா எப்படி தெரியுமா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. இந்த விஷயமா இருந்தால் எங்கள் அப்பா ஹேண்டில் பண்ணுறதே வேறு, சொல்கிறதே விஷயமே வேறு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவோம். இல்லைனா அவங்களோட ஒய்ஃபோட அண்ணனை வச்சு கம்பேர் பண்ணுறது, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறது. ஹஸ்பண்டாக இருந்தால் எங்கள் அம்மா இப்படி சமைப்பாங்க, என் தங்கச்சி இப்படி பேசுவா அப்படி, அந்த மாதிரி நீ என்ன இப்படி இருக்கே அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கும் போது என்னாவது ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து போக போக நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும் மே தவிர ரிசால்வ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஒப்பீனியன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், டிஃப்ரென்சஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். மெயினான விஷயம் கல்யாணத்தில் என்னென்னா, எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட், எல்லாருக்குமே வேறு வேறு கேரக்டர் இருக்குது. ஸோ நீ எனக்காக மாறு, நான் உனக்காக மாறணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்க்கோ வந்து அதிகமாக கோவம் வரும் அப்படின்னா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் குறைச்சிக்கோ எனக்காக அப்படின்னு சொல்கிறல தப்பு இல்லை. ஏன்னா கோவங்கிறது ஒரு கெட்ட விஷயம், அது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கெடுக்கிற ஒரு விஷயம் வந்து கோவம். அதை வந்து ஒருத்தருக்காக இன்னொருத்தவங்க மாற்றிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து நார்மலான விஷயம். பட் கேரக்டரே மாற்றிக்கணும் அப்படிங்கிற போது வந்து தான் நிறைய சண்டை வருது. இப்போ ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்க்கோ வந்து ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை சொல்கிற விதம் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு அது ரொம்ப நல்லது. இல்லை நான் இப்படி தான், எனக்கு இப்படி தான் சொல்ல வரும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தோன்னா அந்த விஷயத்துக்கு கடைசி வரைக்கும் சொல்யூஷனே கிடையாது. அது பில்டப் ஆகி இன்னும் வேர்ஸாக தான் ஆகுமே தவிர அதுக்கான சொல்யூஷனே கிடையாது கடைசி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணம் புதுசில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருப்போம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போவோம். நம்ம ஹஸ்பண்ட் வீட்டில் நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் நல்லா பார்த்துப்பாங்க, ஒய்ஃப் வீட்டில் நல்லா நம்மளை நடத்துவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்கலைன்னா கூட நம்ம டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து அப்படி நினச்சிட்டு நம்ம நினச்சது வேற, இங்கே என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து டிப்ரெஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும். நம்ம நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பாகவும் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்மூதாக போகும் லைஃபு. அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருமே ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் அது பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போனா ரெண்டு பேருமே வந்து அட் அ டைமில் கத்தி பேசுறதுனால, ஆர்கியூ பண்ணுறதுனால ஒருத்தர் வந்து அந்த டைமில் வந்து விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனையாகவே போயிடும். ஸோ ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒருத்தர் வந்து அமைதியாகவே போயிடுங்க. ஹஸ்பண்டாகவும் இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி,
அதே மாதிரி ஒரு சண்டை போடுறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகுறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்களோ ஒருத்தருக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சண்டையோட தூங்காதீங்க, அதை ரிசால்வ் பண்ணிட்டு நல்லா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. அதை வந்து கேரி ஓவர் பண்ணாதீங்க அடுத்த நாளுக்கு. என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பேசி நிறைய கம்யூனிகேட் பண்ணுறது அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 1 hour டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசுங்க. வீட்டு வேலைன்னு இல்லாமல் வீட்டு பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற அந்த ஃபைனான்சஸ், க்ராசரி மட்டும் இல்லாமல், பில்ஸ் மட்டும் இல்லாமல், ப்ராடான விஷயங்கள் இந்த மாதிரி புக்ஸ் பற்றி, மியூசிக் பற்றி, லைஃப்பை பற்றி, ஜென்ரலான டாபிக்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பேசிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்பேஸையும் அவங்களோட ஸ்பேஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ வந்தவன் ஹஸ்பண்ட்க்கு வந்தவொடனே வந்து எந்த யார்கிட்டையும் பேசாமல் தனியாக கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் ஒய்ஃப்க்கும், இப்போ ஒய்ஃப்ஸும் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மாதிரி தோணும். ஸோ ப்ரெஷர் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக பிஸியாக வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தவொடனே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், கொஞ்சம் புக்கு படிக்கணும், இல்லைனா கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு விரும்புவாங்க. அந்த ஸ்பேஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ போயிட்டு வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அவங்களாம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி அவங்களா உங்ககிட்ட பேச வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அந்த இனிஷியல் டைமில். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேகம் தீர்ந்து வந்து மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா, நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதே ரதே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதி, என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தையின் பேச்சில் ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோமே வாழ்வே வா. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.